இந்த ரேஸ் கிளப்பை காலி பண்ணணும், அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணணும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1945 160 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த இடத்தை செட்டியாருக்கு அன்றைய அரசு லீஸாக கொடுத்தது. ஒரு வருஷத்துக்கு வாடகை 614 ரூபாய். 1972 அன்றைய மாநில அரசு வாடகை கொஞ்சம் உயர்த்தினாங்க. உயர்த்திய வாடகையும் தரல, வாடகை பாக்கியும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 730 கோடி ரூபாய் இந்த ரேஸ் கிளப் நிர்வாகம் வாடகை பாக்கி தராமல் இருக்கிறாங்க. இவ்வளவு அதிகமான பாக்கி வாடகை தொகை இருக்கு, வாடகை பாக்கி இருக்கு என்ற அடிப்படையில் மாநில அரசாங்கம் சில தினங்களுக்கு முன்னதாக சீல் வச்சாங்க. உடனடியாக ரேஸ் கிளப் நிர்வாகம் உயர் நீதிமன்றத்தை அணுகி எந்த நடவடிக்கை எடுக்கணும்னா நோட்டீஸ் கொடுக்காம எடுக்க கூடாத அடிப்படையில நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த குதிரை ரேஸை மாநில அரசாங்கம் பேன் பண்ணி ஜெமினி காண்டல நினைவாக குதிரை மேல சவாரி செய்யற மாதிரி ஒரு நினைவு சின்னம் இருக்கு சில இருக்கும். ரேஸ் கோர்ஸ் வந்து ரேஸை வந்து தடை பண்ணதுக்கான ஒரு அடையாளம். அப்ப இந்த பின்னணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துவது, சென்னை மாநகரம் என்பது 30-40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது மாதிரி அல்ல. சென்னை மாநகரம் விரிவடைந்து ஒரு புறத்துல ஆவடி மாநகராட்சி, இன்னொரு புறத்துல தாம்பரம் மாநகராட்சி, அடுத்தமே செங்கல்பட்டு வரையில சென்னை மாநகரம் என்பது விரிவாக்கம் ஆகிட்டே இருக்கு. 1 கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட இந்த சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சி பகுதி வசிக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு போதுமான இடம் தேவைப்படுகிறது. குறிப்பா இவ்வளவு பெரிய சென்னை மாநகரத்துல கலை கல்லூரி என்பது அரசு கல்லூரி ரெண்டு தான் இருக்கு, ஒன்னு பிரசிடென்சி, இன்னொன்று வந்து நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ். 1 கோடி 1.5 கோடி மேல் மக்கள் தொகை இருக்கு. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவது, சென்னை மாநகரத்தில் குடிசிவாசி அவங்களை அப்புறப்படுத்தி நீ செம்மஞ்சாரிப்போ கன்னிகேற்போ என்று சொல்வதற்கு மாறாக 160 ஏக்கர்ல அந்த மக்களுக்கு குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டலாம், ஒரு ஆப்ஷன். இவ்வளவு பெரிய மாநகரத்துல சேப்பாக்கு ஒரு ஸ்டேடியம் தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு வலியுறுத்தி 160 ஏக்கர் பரப்புள்ள இந்த இடத்துல மிகப்பெரிய விளையாட்டு ஸ்டேடியத்தை கட்டலாம் அரசாங்கமே. உடனடியா அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்கிறோம். கோயம்பேடு அந்த பேருந்து நிலையத்தை வந்து ஒரு கல்லூரி கட்டுவதற்கான அப்படி நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்நியர் ஆட்சி இருந்தபோதுதான் அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தார். ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த வேலையை தூக்கினார், யூனிவர்சிட்டி ஆரம்பித்தார். ஆனால் சமீப காலத்து வியாபாரமாக கல்வி வியாபாரமாக மாறுகின்ற போது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசை ஏற்று நடத்தக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஜெயலலிதா எடுத்து பல போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அம்மையார் எடுத்த உறுப்பினர் நடவடிக்கை என்பது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் ஏற்று நடத்தியது. அதே போல மாநில அரசாங்கம் இந்த ரேஸ் கிளப் எடுத்த ஒரு பிரச்சனை இருக்காது, நீதிமன்றத்தை அணுகி வாடகை பாக்கி மட்டுமல்ல இது அரசுக்கு தேவைப்படுகிறது. சாதாரணமா உங்களுக்கு வந்து ஏழைப்பாழை குடிசை இருந்து என்ன பண்றாங்க, இது அரசு தேவைப்படுது காலி பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, இதை டேக் ஓவர் பண்ணி இது அரசு பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை.